அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட வேண்டிய பகுதியில் குரூப் டூவில் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கேட்டிருக்கிறாரு ஒரு தேர்வர் வந்து. இப்போ அந்த நீங்கள் கேட்ட பகுதி எதற்காக எனில், புதியவர்களுக்காக இந்த செய்தி, உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருப்பின் அதை என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு தெரியப்படுத்தினால் அதற்குரிய விடையை வந்து வீடியோவாக அப்லோட் செய்து அதற்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. இப்போ இவர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த குரூப் டூவில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி டாப்பிக்கில் வருது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு கூட்டு வட்டியில் எத்தனை சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது இரண்டு ஆண்டுகளில் 774.40 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ எத்தனை சதவீதம்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பி வந்து பிரின்ஸிபல் வந்து 640, நமக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கையில் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 774.40. அதே போல் என் எத்தனை இயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம், சரிங்களா. சரி, இப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் பார்க்குறோம். இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 774.40. பிரின்ஸிபல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 ரூபா இல்லையா. ஸோ கழித்தோம் அப்படின்னா 134.40 கிடைக்குது. அப்போ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 134.40. சரி, இங்கே அசலில் வந்து இப்போ வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 640 ரூபா. 640 ரூபாயில் ஒரு ஈஸியாக கணக்கு பண்ணுறது, இங்கே கொடுத்துக்கிட்டு வந்து 10% எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா 640 10% வந்து 64 ரூபா. ஓகேங்களா. சரி, அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதே 64 ரூபா வரும். அது கூட இந்த 64க்கு ஒரு 10% வரும், ஏன்னா கூட்டு வட்டின்னும் போது வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 64 10% எவ்வளோ அப்படின்னா 6.4. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த 64, 64, 6.4 கூட்டினீங்கன்னா 134.40 வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக வந்து 10% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ புரியுதா பாருங்கள், 640 10% வந்து 64 ரூபா, இன்னொரு 10% 64 ரூபா, ஏன்னா 2 வருஷம் இல்லையா, அதனால் 64, 64 128 ரூபா தனி வட்டியாக இருந்தால் கிடைக்கும். கூட்டு வட்டின்னும் போது இந்த 64க்கு ஒரு 10% வந்து 6.4. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 134.40 கிடைக்குது வட்டி, நமக்கு ஒத்து வருது. ஸோ அப்போ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் கணக்கை, டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். சரி, இதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். ஸோ ஃபார்முலா வந்து ஏஎஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100n, இதான் வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இதில் வந்து ஏன்றது பார்த்திங்கன்னா அந்த 774.40, 774.40. ஸோ பீன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640, 1+R தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 100 வந்து 2 இயர்ஸ், சரிங்களா. சார், இந்த 640 இந்த சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 774.40 640 1+R/100² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 774.40 வகுத்தீங்கன்னா 1.21 வரும். ஸோ இது கொஞ்சம் டைம் அதிகமாகும் வகுத்தல் கணக்குக்கு. ஈக்குவல் டு 1+R/100² சரி, ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா 121க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 11, இங்கே வந்து 1.21ன்றது 1.1 கிடைக்கும். இது வந்து 1+R/100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இப்போ 100 பெருக்கிறீங்க அப்படின்னா 110 ஈக்குவல்டு 100+R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 100 இந்த சைடு வரும்போது மைனஸ், 110 100 போச்சுன்னா 10. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல்டு 10% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட், இது வந்து டைம் வந்து அதிகமாக தான் எடுத்துக்கும். அதனால் இந்த மாதிரி கணக்கை வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறது வந்து ஈஸி. ஓகேங்களா. ஸோ 640 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, 10% நமக்கு பார்த்தாலே தெரியுது 10%ன்றது. ஏன் 10% எடுக்கணும்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கால்குலேஷன்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துனா 8 9 செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ வருஷத்துக்கு 10%,
அப்போ 64 ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு ஒரு 64 ரூபாய் கூட்டு வட்டின்றதுனால இதுக்கு ஒரு 10% ஓதும் அப்போ 6.4 ஸோ எல்லாத்தையும் கூட்டுறீங்க அப்படின்னா 134.40 ரூபாய் வருது ஸோ அப்போ இதுதான் வந்து வட்டி அப்போ 10% தான் வந்து ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து கணக்குகளை வந்து ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இல்லை ஷார்ட்கட் எதாவது இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஸோ இதுபோல் எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் வந்து முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதே போல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்வாக இருந்தாலும் சரி இல்லை குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு அப்புறம் ரீசனிங் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்